ஆளின்வான் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ஏப்ரல் மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் ரோம் புக்கிங் எல்லா அப்டேட்டுமே அபிஷியலா எஸ்பிபிசி சேனல்ல அப்டேட் பண்ணிட்டாங்க என்னென்ன தேதிகளில் என்னென்ன டிக்கெட் ஓபன் ஆக போகுது அப்படின்றத தான் பார்க்க போறோம் நான் இன்னைக்கு காலையில ஷேர் பண்ண வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ள இதை பத்தின அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே எஸ்விபிசி சேனல்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட் பண்றாங்க அதுக்கு அடுத்தது தான் நமக்கு வந்து வெப்சைட்ல அப்டேஷன் வந்து வருது ஸோ இது ரெண்டு டேட்டுமே சேமாக தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த எஸ்விபிசி சேனல்ல வந்து இருக்கக்கூடிய டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனும் என்னென்ன தேதிகளில் என்னென்ன புக்கிங் அப்படின்றத பாக்கலாங்க ஸோ நாளைக்கு காலைக்கான ஸ்லாட் இன்னுமே எஸ்எஸ்டி டோக்கன் அவைலபிள் இருக்கு கீழ்திருப்பதியில விஷ்ணு நிவாசம் சீனிவாசம் காம்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸ் தாராளமா டிக்கெட் அவைலபிள் இருக்க வரைக்கும் கவுண்டர் ஓப்பன்ல இருக்கும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு வீடியோவே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் புக்கிங் பதினெட்டாம் தேதி காலையில பத்து மணில இருந்து இருபதாம் தேதி காலையில பத்து மணி வரைக்கும் ஏப்ரல் மாசத்துக்கான எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆகுங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல சுப்ரபாத சேவா தோமால சேவா அர்ச்சனா அஷ்டதலபாதா பத்மாராதனா அப்படிங்கிற நான்கு சேவாக்கள் ஓபன் ஆகும் இது வந்து திருமலையில மூலவருக்கு செய்யக்கூடிய சேவாக்களா பார்க்கப்படுது அண்ட் இதுல நீங்க செலக்ட் ஆகுனீங்க அப்படின்னா குலசேகர படி வரைக்கும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு அடி தூரத்துல பெருமாளை நீங்க தரிசனம் பண்ண முடியும் இது வரைக்கும் நம்ம முன்னூறுவா தரிசனத்துல மற்ற டிக்கெட்ல எல்லாமே வந்து ஜெயன் விஜயன் வரைக்கும் மட்டும்தான் பார்ப்போம் அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது டு ஐம்பது அடி டிஃபரன்ஸ் வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும் இதுவே நீங்க ஒரு தடவையாவது பக்கத்துல பார்க்கணும்னா மாசம் மாசம் இதோட புக்கிங் ஓப்பன் ஆகுது ட்ரை பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க ஒரு மொபைல் நம்பர்ல மேக்சிமம் ரெண்டு பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் நீங்க இன்னும் ரெண்டு பேருக்கு பண்ணணும்னா வேற மொபைல் நம்பர்ல பண்ணுங்க ஆதார் கார்டு மட்டும்தான் யூஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் ஏப்ரல் மாசத்துக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பதினெட்டாம் தேதி காலையில பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஃப்ரீ தான் எதுவுமே நம்ம பே பண்ண தேவையில்லை ஒன்ஸ் நம்ம செலக்ட் ஆனா மட்டும் என்ன டிக்கெட்ல செலக்ட் ஆகிருக்கோமோ அதற்கான டிக்கெட்டோட காஸ்ட் மட்டும் நம்ம பே பண்ணி கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கணும் இருபதாம் தேதி காலையில பத்து மணிக்கு முடிஞ்சிருச்சுன்னா இருபதாம் தேதி பன்னெண்டு மணிக்கே நமக்கு லைவா லக்கி டிப் கண்டக்ட் பண்ணி யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றத அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கு அடுத்த புக்கிங் என்ன இருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில பத்து மணிக்கு ஏப்ரல் மாசத்துக்கான ஆர்ஜித சேவா டிக்கெட் ஓப்பன் ஆகுது இதுல கல்யாணோற்சவம் ஆர்ஜித பிரம்மோற்சவம் ஊஞ்சல் சேவா சகஸ்கர அலங்கார சேவா அப்படிங்கிற நான்கு சேவாக்கள் இருக்கும் இந்த நாலு சேவாவுமே மலையப்ப சுவாமி தாயாருக்கு செய்யக்கூடிய சேவாக்கள் இந்த சேவாவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஜெயின் விஜயன் வரைக்கும் சுபதம் என்றி வழியாக போயிட்டு மூலவர் தர்ஷன் பார்க்கலாம் மேக்சிமம் ஒரு மணி நேரத்துக்குள்ள தர்ஷன் பார்த்துடலாங்க இதுவும் ஒரு தரிசனத்துக்கான ஒரு ஆப்ஷன் தான் இதோட புக்கிங் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது ஏப்ரல் மாசத்துல தர்ஷன் டிக்கெட் ஏதாவது ஒன்று இருந்துச்சு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேவால கூட நீங்க ஒரு தடவை தர்ஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது நமக்கு புக்கிங் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு ஏப்ரல் மாசத்துல வசந்தோற்சவ விழா வந்து நடக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை ஒவ்வொரு ஸ்பெஷலான ஃபெஸ்டிவல் திருமலையில் நடக்கும் அதில் ஏப்ரல் மாசத்துல நடக்கக்கூடியது வசந்தோற்சவம் இருபத்தி ஓராம் இருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இந்த வசந்தோட்சம் வந்து பாத்தீங்கன்னா திருமலையில நடக்குது இதற்கான புக்கிங் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி மூணு மணிக்கு வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ காலையில ஓப்பன் ஆகக்கூடிய டிக்கெட்ல இது சேர்ந்து ஓப்பன் ஆகாது தனியா வந்து நமக்கு மூணு மணிக்கு ஓப்பன் ஆகிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதி இருக்கக்கூடிய அடுத்த புக்கிங் மத்தியானம் மூணு மணிக்கு வர்ச்சுவல் சேவா டிக்கெட் வந்து ஓபன் பண்றாங்க இந்த டிக்கெட் முந்நூறு ரூபாய் தர்சன் டிக்கெட்டுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட்டா தான் வந்து வந்து மட்டும் தான் சேவா நம்ம வந்து பாத்துக்கலாம் எனக்கு முன்னூறு தரிசன டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு புக் பண்றதுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டிக்கெட் நீங்க பண்ணிக்கலாம் ஒரு ஆளுக்கு ஐநூறு பே பண்ணணுங்க இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் எத்தனை பேர் வேணாலும் பண்ணிக்கலாம் ஒரு மாசத்துல ரெண்டு தடவை புக் பண்றதுனாலும் ஒரே ஐடிக்கு கூட இதுல புக் ஆகும் நீங்க முந்நூறு டிக்கெட் ஒரு நாளைக்கு இந்த வர்ச்சுவல் சேவா ஒரு நாளைக்கு ஆர்ஜித சேவா அங்க பிரதர்சனம் இந்த மாதிரி நீங்க ஒரு மாசத்துல மூணு தரிசனம் நாலு தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்க பிளான் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்ற வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணுங்க அப்போது இருபத்தி ரெண்டாம் தேதி நமக்கு மொத்தமாக மூணு புக்கிங்ஸ் இருக்கு காலையில் பத்து மணிக்கு லைவா நம்ம சேவா பார்க்கக்கூடிய ஆர்ஜித சேவா டிக்கெட்டும் மத்தியானம் மூணு மணிக்கு வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டும் வசந்தோற்சவ டிக்கெட்டும் ஓப்பன் ஆகிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது நமக்கு இருபத்தி மூணாம் தேதி காலையில பத்து மணிக்கு ஏப்ரல் மாசத்துக்கான அங்க டிக்கெட் வந்து ஓபன் பண்றாங்க இந்த அங்க பிரதர்ஷன பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஃப்ரீ தாங்க ஒரு நாளைக்கு எழுநூத்தி ஐம்பது டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆன்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும் ஆதார் கார்டு யூஸ் பண்ணி மட்டும்தான் புக் பண்ண முடியும் ஒரு மொபைல் நம்பர்ல மேக்சிமம் ரெண்டு பேருக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம் இந்த டிக்கெட்டும் ஃப்ரீ தான் உங்களுக்கு நீங்க அங்க பிரதர்ஷனம் ஒரு தடவையா பண்ணணும் இந்த மாதிரி வேண்டுதல் இருக்குன்னா ட்ரை பண்ணுங்க மேக்சிமம் ரெண்டு நிமிஷம் தான் இந்த டிக்கெட் வந்து ஓப்பன்லேயே இருக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து புக் ஆகும் வெள்ளிக்கிழமைகள் தவிர மீதி நாட்களுக்கு அங்க பிரதர்ஷனம் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ ஒரு சில ஸ்பெஷலான டேஸ்க்கு கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் முன்னாடியே சொல்லிடுவாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தவிர மீதி எல்லா நாளுமே இந்த டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும் ஓப்பனிங் டேட் வந்து இருபத்தி மூணு ஜனவரி காலையில் பத்து மணிக்கு ஓபன் பண்ணுறாங்க சேம் இருபத்தி தேதி காலையில் பதினோரு மணிக்கு ஸ்ரீவாணி டிரஸ்ட்டில் பத்தாயிரம் ரூபாய் டொனேஷன் பண்ணோன்னா ஐநூறு ரூபாய் விஏபி தர்ஷன் டிக்கெட் நம்ம வாங்கிக்கலாம் இந்த தரிசன டிக்கெட்ல குலசேகர படி வரைக்கும் நம்ம போய் தர்ஷன் பார்க்க முடியும் இதோட ஏப்ரல் மாசத்துக்கான புக்கிங் ஆன்லைன்ல காலையில பதினோரு மணிக்கு வந்து இருபத்தி மூணாம் தேதி ஓபன் ஆகுது அதே போல இருபத்தி மூணாம் தேதி மத்தியானம் மூணு மணிக்கு என்ன டிக்கெட் புக்கிங் இருக்கு அப்படின்னா ஏப்ரல் மாசத்துக்கான சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகள் மெடிக்கல் கேசஸ்ல போறவங்களுக்கான ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் ஓபன் பண்றாங்க மத்தியானம் மூணு மணிக்கு இதுல வந்து நீங்க என்ன கேட்டகரியில் புக் பண்ண போறீங்களோ அதுக்கான ஐடி ப்ரூஃப் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அதாவது ஆதார் கார்டு வந்து நம்ம அடிஷ்னலா டீடைல்ஸ் கொடுக்கணும் அது இல்லாம இப்போ சீனியர் சிட்டிசன்னா ஆதார் கார்டு அப்லோட் பண்ணணும் மாற்றுத்திறனாளியா இருந்தா உங்களுக்கான அந்த டிசபிலிட்டி ஐடி கார்டு வச்சிருப்பீங்க இல்லையா அந்த ஐடி கார்டு வந்து அப்லோட் பண்ணணும் மெடிக்கல் கேஸ்னா மெடிக்கல் சர்டிபிகேட்டா அப்லோட் பண்ணணும் இது வந்து அடிஷனலா நம்ம கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் சீனியர் சிட்டிசன் அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு பிளஸ் இருக்கணும் இதுவே அவங்க கூட போற ஸ்பௌஸுக்கு ஐம்பது ஐம்பது பிளஸ் இருக்கணும் இதுதான் ஏஜ் லிமிட்டு மற்ற ரெண்டு கேட்டகரிக்கும் மினிமம் மேக்சிமம் ஏஜ் வந்து கிடையாது ஸோ நீங்கள் யார் வேணாலும் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கான ப்ரூஃப் வந்து இருக்கணும் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான தர்ஷனே சொல்லலாம் ஏன்னா வயசானவங்களும் நம்ம மூலவர் தர்ஷன் பார்க்கணும் ரொம்ப தூரம் நடக்க முடியாது தள்ளுமுள்ள போக முடியாது கொஞ்சம் ரிலாக்ஸாக போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த தர்ஷன் ட்ரை பண்ணுங்க உங்களோட போறவங்களையும் நீங்கள் சேர்த்து அதிலேயே புக் பண்ணிக்கலாம் இது எப்படி புக் பண்ணுறதுன்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்க இருபத்தி மூணாம் தேதியும் மொத்தமாக மூணு புக்கிங்ஸ் வந்து இருக்குங்க ஸோ இந்த புக்கிங் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அடுத்த புக்கிங் என்ன அப்படின்னா முந்நூறுவா தரிசன டிக்கெட்டோட புக்கிங் தான் ஏப்ரல் மாசத்துக்கான முன்னூறுவா தரிசன டிக்கெட் இருபத்தி நாலாம் தேதி காலையில பத்து மணிக்கு ஓப்பன் பண்றாங்க ஒரு மொபைல் நம்பர்ல மேக்சிமம் ஆறு பேருக்கு புக் பண்ணலாம் மினிமம் ஒரு நபருக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா லட்டு வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ முந்நூறுவா தரிசன டிக்கெட்டும் நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா புக் ஆகும் நீங்க வந்து கன்ஃபார்மாக டிக்கெட் வேணும் ஏதாவது ஏரர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா வர்ச்சுவல் சேவா டிக்கெட் வந்து ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஸோ இருபத்தி நாலாம் தேதி காலையில பத்து மணிக்கு முந்நூறுபா தர்ஷன் டிக்கெட்டோட புக்கிங் இருக்கு சேம் அதே நாளில் இருபத்தி நாலாம் தேதி மத்தியானம் மூணு மணிக்கு திருமலா திருப்பதி தலக்கொணா லொக்கேஷனோட அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க ஆன்லைன் அக்காமடேஷன் திருமலாவுக்கு நூறுரூபா ரூம் ஆயிரம் ரூபா ரூம் ஆயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு ரூபா ரூம் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் ஓப்பன் ஆகும் கீழ்திருப்பதி பொறுத்த வரைக்கும் சீனிவாசத்துல ஸ்ட நீங்க ஸ்டே பண்ணணும் சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல நம்ம ரூம் எடுத்து ஸ்டே பண்ணணும் இல்லை மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ணுன்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன்ல மட்டும் தான் புக் பண்ண முடியும் ஆஃப்லைன்ல அங்கே ரூம் தரமாட்டாங்க விஷ்ணு நிவாசம் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்லேயே நமக்கு அகாமடேஷன் ஓப்பன் ஆகும் ஆஃப்லைன்ல அவைலபிலிட்டி பொறுத்து கொடுப்பாங்க ஸோ அதனால உங்களுக்கு எப்படியும் ஸ்டேக்கு ரூம் வேணும்னு நினைச்சிங்கன்னா புக் பண்ணிக்கிங்க இந்த புக்கிங் மட்டும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா டூ டேஸ் முன்னாடி பண்ணீங்கன்னா உங்களுக்கான ரீஃபண்ட் வந்து கிடைக்கும் மற்றபடி நீங்கள் எந்த தர்ஷன் டிக்கெட் புக் புக்கிங் பண்ணாலுமே முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இது அடிக்கடி நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிட்டு திரும்ப ரிப்பீட்டடாக கேட்கறதுனால சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இப்போ புக்கிங் டேட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் புக் பண்ண போறீங்கன்னா யார் யார் கன்ஃபார்மாக போறீங்கன்னு ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வரலன்னா வேறொருத்தவங்களை கூட்டிகிட்டு போகலானா கூட்டிகிட்டு போக முடியாது அலோவ் பண்ண மாட்டாங்க யார் பேரில் புக் பண்ணியிருக்கீங்க யாரோட ஐடி ப்ரூஃப் இருக்கோ அவங்க மட்டும்தான் போக முடியும் அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணால் ரீஃபண்ட் கிடைக்குமானா அதுவும் கிடைக்காது ஸோ இது எல்லாமே தர்ஷன் டிக்கெட்டுக்கு தான் நான் சொல்கிறேன் ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஆர்ஜித சேவா டிக்கெட் வர்ச்சுவல் சேவா டிக்கெட் இந்த மாதிரி நம்ம பே பண்ணி புக் பண்ணக்கூடிய டிக்கெட் எல்லாமே இந்த மாதிரி தான் இதுவே அங்க சீனியர் சிட்டிசன்னாலும் அதே மாதிரி தான் புக் பண்ணவங்க மட்டும்தான் போக முடியும் ஸோ இது ஃபர்ஸ்ட் விஷயத்த டிசைட் பண்ணிக்கங்க ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க டிசைட் பண்ணிக்கணும் இதுவும் நீங்க நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அது என்ன அப்படின்னா ரூம் புக்கிங்கை பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்க வந்து ஒரு விஷயத்த கன்ஃபார்மாக இப்பவே நீங்க முடிவெடுத்துக்கணும் யாரு கன்ஃபார்மாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க அம்மா அப்பா பேர்ல ரூம் போட்டுறாங்க அதுக்கப்புறம் அவங்களால வர முடியல அப்படின்னா நாங்க அதை கொண்டு போனால் எங்களுக்கு தருவாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க மினிமம் அதில் வரக்கூடிய ஒரு நபர் கன்ஃபார்மான ஒரு மெம்பராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ரெண்டு பேரோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் இல்லையா அதனால ஒருத்தங்க மற்றவங்க வரலன்னா கூட அந்த இன்னொருத்தங்க இருக்காங்கன்னா அவங்க கூட நீங்க போயிட்டு இந்த மாதிரி அவங்களால வர முடியல ஸோ இவங்க இருக்காங்கன்னு சொன்னா கூட நம்ம ரூம் வந்து எடுத்துக்கலாம் புக் பண்ணவங்க கண்டிப்பா போகணுங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் வச்சுதான் அவங்க வந்து கொடுப்பாங்க ஸோ அதனால அந்த விஷயத்தையும் பார்த்துக்கோங்க வேறொருவங்க பேர்ல புக் பண்ணிவிட்டு நீங்க போய் ரூம் எடுக்கிறோம்னா தரமாட்டாங்க அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கு அதனால கன்ஃபார்மாக யார் வருவாங்களோ அவங்கள வந்து டிசைட் பண்ணிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸை கொடுங்க மினிமம் ரெண்டு பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்தா போதும் எந்த ரூம்க்கா இருந்தாலும் கீழ்திருப்பதி அதே மாதிரி தான் திருமலையும் அதே மாதிரி தான் ஒரு மொபைல் நம்பர்ல சேம் டேயில் நீங்க கீழே மேலேயும் பண்ண முடியாது முதல் நாள் கீழே ஸ்டே பண்ற மாதிரி அடுத்த நாள் மேல ஸ்டே பண்ற மாதிரி ஐடி ப்ரூஃப் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மொபைல் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒரு மொபைல் நம்பர்ல ஒரு ரூம் தான் புக் பண்ண முடியும் இன்னொரு ரூம் உங்களுக்கு வேணும்னா இன்னொரு மொபைல் நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு முன்னூறுவா தர்ஷன் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்ச் மாசத்துல புக் பண்ணியிருக்கீங்கன்னா முப்பது நாள் டைம் வேப் கேட்கும் அதே மாதிரி மார்ச் மாசத்துல அகமடேஷன் பண்ணியிருந்தாலும் ஒரு தேர்ட்டி டேஸ் அந்த மாதிரி உங்களுக்கு டைம் வேப் வந்து கேட்கும் அதுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க ஸோ புக்கிங் பத்தினா வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன் சோ இது வந்து சொல்லணும்னு தோணுச்சு அதுக்காக தான் ஷேர் பண்றேங்க இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா அப்டேட்டையும் நீங்க பண்ணாம பாக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ